ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட யாராவது வந்து பேய் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று, ஆமா இல்லைன்னா இல்லை. ஆமான்னு சொல்கிறீங்கள பற்றி விடுங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. அதில் ஒருத்தி தான் நானும். என்ன தான் பேய் சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் எனக்கு பேய் மேலே நம்பிக்கைங்கிறது என்னமோ கம்மி தான். அதுவும் இந்த கதையை நான் கேட்குற வரைக்கும் தான். எஸ், லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி, நான் சின்ன வயசில் சொன்ன அமானுஷ்யமான விஷயங்களை நீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன்டி, நல்லா இருந்தது உன்னோட ஸ்டோரி நரேஷன். எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுடி, என்னோட ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து இப்போ ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு, நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதையும் உன்னோட ஸ்டோரி நரேஷனில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணு அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த கதையை கேட்க ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வரைக்கும், அதாவது அந்த கதையை கேட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் எனக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதை கேட்டதுக்கப்புறம் பேய் இல்லைன்னு சொல்கிறாங்க, யாரும் அதுக்கு மேலே பேய் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் சொன்ன, என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த கதையை நீங்கள் முழுசாக கேளுங்க. அப்புறம் கடைசியாக நான் எனக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை சொல்கிறேன். அந்த கதையையும் எனக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் என் ஃப்ரெண்டோட பேர் மீனான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் அந்த பேரை சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணலாம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவளோட ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அவங்க சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஹைதராபாத்தில் மணிகோண்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அவங்க ஒரு ஹவுஸை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் அந்த வீட்டில் எந்த ஒரு ஃபீலும் இருந்ததில்லைன்னு அவள் சொன்னான். அந்த வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் துணியில் 5 எலுமிச்சப்பழங்கள் அந்த வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்ததுன்னு அவ சொன்னான். யூஸ்வலாகவே எல்லார் வீட்லேயும் நம்ம எலுமிச்சப்பழம் கட்டுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி ஒரு தேங்காய் மஞ்சள் துணியில் சுற்றி அந்த வாசப்படியில் கட்டியிருந்ததுன்னு சொன்னான். இதை பற்றி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பூஜை பண்ணோமா, அந்த பூஜைக்காக அந்த எலுமிச்சப்பழங்களையும் தேங்காயும் நாங்கள் கட்டியிருக்கோம், நீங்கள் அதை எடுக்காதீங்க. வீடு நீங்கள் காலி பண்ணும் போதும் சரி, இப்போயும் கடைசி வரைக்கும் அதை எடுக்காமே இருங்க அப்படின்னு அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து அந்த தேங்காயும் அந்த எலுமிச்சப்பழமும் கட்டப்பட்டிருந்ததில் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூசி அண்டன மாதிரி ஒரு ஒட்டடையோடு இருந்ததாம்மா. அந்த ஸ்க்ரீன் துணிக்காக நாம் ஒரு ஸ்டீலில் ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கம்பியில் தான் அந்த எலுமிச்சப்பழமும் அந்த தேங்காயும் கட்டப்பட்டிருந்ததாம். அதை க்ளீன் பண்ணலான்ட்டு என் ஃப்ரெண்டை லைட்டாக பட்டும் படாமல் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அந்த எலுமிச்சப்பழம் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு வந்து கலண்டு கீழே விழுந்துருச்சான். ஸோ அந்த பையோடு அந்த எலுமிச்சப்பழம் கீழே விழுந்ததுனால மறுபடியும் அவள் அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்து ஒரு 100 கட்டி அந்த பைப்பில் மறுபடியும் கட்டியிருக்காள். அவள் கட்டி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த எலுமிச்சப்பழம் மறுபடியும் தொப்புனி கீழே விழுந்துடுச்சான். இப்போ அவளோட அத்தை, சன்னமால நூலில் கட்டலாம் நிற்காது, கொஞ்சம் மொத்தமான நூலில் கட்டுமா, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளும் வீட்டில் ஏதோ ஒரு மொத்தமான நூலை தேடி அந்த எலுமிச்சப்பழத்தை கட்டி மறுபடியும் அந்த பைப்பில் கட்டுறாள். மறுபடியும் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அந்த எலுமிச்சப்பழம் மறுபடியும் கீழே விழுகுது. இது என்னடா விழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அத்தை அதை வாங்கி கட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்போனா அந்த வீட்டுக்கு போய் 3வது நாள், அப்போ தான் இது நடந்ததுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். இப்போ அந்த வீட்டுக்கு போய் 1 வீக் ஆகுது, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு தானா. இந்த 1 வீக்குக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் மாஸ்டர் பெட்ரூமில்
அந்த குழந்தை உள்ளார என்டர் ஆகும் பொழுது என்டர் ஆகாம அந்த வாசப்படிக்கிட்டே அப்படின்னு நின்னுக்குமாமா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க இதை வந்து கன்சிடர் பண்ணல, சரி குழந்தை ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் அந்த குழந்தை இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கு. எப்படின்னா அந்த குழந்தை உள்ளார அது விளையாண்டுட்டே இருக்குமாமா, கூட யாராவது அந்த குழந்தை கூட இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த ரூம்குள்ளார வருமாமா. அந்த குழந்தை கூட யாரும் இல்லைன்னா அந்த குழந்தை அந்த ரூம் கிட்ட வந்து அந்த ரூம் கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்குமா, அப்புறம் அங்கேருந்து வந்துருமாமா. கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும்தான் அந்த குழந்தை வந்து எப்பயுமே நின்று பார்த்துட்டே இருக்குமாமா. ஃபஸ்ட்டு அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுராத்திரியில் எத்தனை மணின்னு அவளுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கனவு அவளுக்கு வந்துச்சான். அது எப்படின்னா அவங்க அந்த அந்த புது வீட்டில் அந்த ஹாலில் ஒரு பெரிய ஹாலாம் அந்த ஹாலில் ஃபஸ்ட்டு அவங்க மாமியார் வந்து வாசப்படிக்கிட்ட படுத்திருக்காங்கன்னா, ரெண்டாவது அவ படுத்திருக்காளாமா, மூணாவது அவங்க வீட்டுக்காரங்க, பக்கத்தில் அந்த குழந்தை, மொத்தம் 4 பேர் இப்படி வரிசையாக படுத்துட்டு இருந்துருக்குறாங்க. வீட்டு வாசப்படிக்குள்ளார கதவை திறந்துருக்கு. வீட்டு வாசப்படிக்குள்ளார ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து இவங்க 4 பேத்தி நின்று அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கான். இப்போ திரும்பி அந்த ஹாலுக்கு வாசப்படிக்கிட்டு இருந்து அந்த ரூம்குள்ளார என்டர் ஆகி இவங்க 4 பேத்தி கடந்து அந்த மாஸ்டர் பெட்ரூம் சொன்னல, அந்த பெட்ரூம்குள்ளார போய் அந்த பெட்ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு அந்த தூரமாக இவங்க 4 பேர் படுத்திருக்காங்கள, அங்கே அந்த பெட்ரூம் கிட்ட இருந்து இவங்க 4 பேத்தையும் திரும்பி பார்க்குற மாதிரி அந்த உருவம் நின்றுட்டு இருந்ததான். அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாவ அந்த உருவத்தை பார்த்து ஒரு மாதிரி கத்துறலாம், எந்திரிங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அவங்க வீட்டுக்காரங்களையும் எழுப்பிட்டு இருக்கலாம். ஆனால் யாருமே எந்திரிக்கலையாம். தூரத்துலேருந்து அந்த உருவம் அவ்வளோ ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருந்ததாம். தூக்கத்தில் அப்படி நடந்துட்டு இருக்க ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னா, அந்த உருவத்தை கனவுல பார்த்தாவ ஒரு மாதிரி அணுத்திட்டு இருந்தே அணுத்திட்டே இருந்தாலம்மா. அவள் சத்தத்தை கேட்டு ஹாலில் படுத்திருந்த அவங்க அத்தை எந்திரிச்சு வந்து ஏம் எழுப்பிக்கிட்டு ஏமா இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம்லேருந்து எடுத்து திணீரை வச்சுட்டு தூங்க சொன்னாங்களாம். அவள் கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு தூக்கமே வரலையாம். அந்த கனவை பற்றி அவள் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தாலாம், என்னடா இது, ரொம்ப நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி அமனுஷமான விஷயங்கள்லாம் நடக்காமையே இருந்துச்சு, இப்போ திடீர்னு நம்மளுக்கு இப்படி ஆகுதே, ஒருவேளை இந்த வீட்டில் ஏதாவது இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் அவன் மைண்டுக்கு வந்துருச்சாமா. இப்போ காலையிலையும் விழுந்துடுச்சு. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கனவுல நடந்தது எல்லாத்தையும் அவங்க அத்தை கிட்ட சொல்கிறான். சரி விடும், அந்த மாதிரி கனவுலாம் வரது ஒரு சகஜம்தான், இதை போட்டு நீ எதுவும் குழப்பிட்டு பயந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்களாம். இப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சாமா, அவங்க அத்தை ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு மீனா, அவங்க ஹஸ்பண்ட், அந்த குழந்தை. அவளோட ஹஸ்பண்ட் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கு வருவாராமா. அவள் என்ன பண்ணுவானா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு 11 மணிக்கு தூங்க வைப்பாளாமா அந்த குழந்தைய. 11 மணிக்கு தூங்க வச்சானா ஒரு மணிக்கு 12:30 மணிக்கு அந்த குழந்தை எந்திரிக்குமா. அந்த குழந்தை தூங்குற டைமில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அவளும் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கலான்னு படுத்து தூங்குவாளாமா. அதுவும் எங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான். ஒரு நாள் அதே மாதிரி அவளும் அவள் குழந்தையும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது டைம் கரெக்டாக 12:30 to 1 மணி இருக்குமாமா. அப்போ அந்த ரூமில் அவள் பக்கத்தில் காது இருக்குல்ல, அவள் காதுக்கிட்ட ஏதோ ஒன்று, காதுக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் மூச்சு விட்டால் எப்படி இருக்கும், அப்படி மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சான். ஃபஸ்ட்டு அவள் வந்து அதை கன்சிடர் பண்ணலையாம். மறுபடியும் கண்ணு மேலே கையை வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாலாம், நேராக தான் படுத்திருந்தாலாம். மறுபடியும் 2-3 செகண்ட் கழித்து அதே மாதிரியே அவளோட காதுக்கிட்ட, அந்த காதுக்கிட்ட வந்து யாராவது மூச்சுட்டு ஒரு சவுண்டு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே சவுண்ட் மறுபடியும் வருதான். படம் படுத்துச்சா நெஞ்சு அவளுக்கு, பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாலாம். கொஞ்ச நேரம் கழித்து அவளோட குழந்தையும் முடிச்சுக்கிச்சாமா. என்னடா இந்த மாதிரி ஏதோ ஒன்று காதுக்கிட்ட வந்து இப்படி மூச்சு விட மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே
அப்படின்னு அவ ஒரு மாதிரி பயந்துட்டாலாம். இன்னைக்கு நைட்டு அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த ஃபீல் ஆன அந்த சம்பவத்தை பத்தி அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கா. அவளுக்கே தெரியும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அவர் சொன்ன பதில் என்னன்னா, நீ எப்போ பார்த்தாலும் பேய் படம் இந்த மாதிரி படமே பார்த்துட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு, இதெல்லாம் நிமிட்டு நீ பார்க்காத, அப்போ தான் உன்னோட மைண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில அட்வைஸை போய் சொல்லியிருக்காரு. அவளும் சரி இவர் இப்படி தானே சொல்லுவார், இது நம்மளுக்கே தெரிஞ்சதானு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு அதை விட்டுட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ ரெண்டாவது பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் இருக்கான், அடுத்த பெட்ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த ரூமில் ஒரு குழந்தைக்கு தொட்டில் கட்டிட்டு அங்கேயே அவளும் படுத்து தூங்குவாளாம் மதியான டைமில். இப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு அவள் குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு அவளும் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தாளாம் கீழே. அப்போ கரெக்டாக மணி அதே சேம் டைம் தான், ஒரு 12 to 1 இருக்கணும்னு என்னமோ சொன்னான். அந்த டைமில் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஹாலில் அவங்க அத்தையும் அவங்க பையனும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு குரல் கேட்குதாம்மா. தூக்கத்தில் இதெல்லாம் அவளுக்கு கேட்குதான். இந்தாண்ட ரூமில் படுத்துருக்காங்கன்னு சொன்னால இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவர் கதவை திறந்துட்டு இவ பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி உக்காந்துட்டு ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துட்டே இருந்தாராம். மீனா எந்திரி, மீனா எந்திரி அப்படின்னு ஒரு மாதிரி எழுப்பி விட்டாராம். அவளும் ஒரு மாதிரி அரகுற கண்ணை திறந்துட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படி கருப்பாக இருந்ததா அந்த உருவம், ஃபுல்லாக கருப்பாக, டிஷர்ட்டும் கருப்பான் பேண்ட்டும் கருப்பான். அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு மானிருந்தான், இருந்தாலும் அந்த தூக்கத்தில் அவள் கண்ணுக்கு அந்த உருவம் அப்படி ஃபுல்லாக கருப்பாக தெரிஞ்சிச்சான். அந்த உருவம் அவகிட்ட இருந்து எந்திரிச்சு அவ குழந்தை பக்கத்துல தொட்டில படுத்துட்டு இருந்ததுன்னு சொன்ன, அந்த தொட்டில ஆட்டி விடுதாமா, இப்படி அப்படின்னா நம்ம தொட்டில் ஆட்டுவோம்ல அந்த மாதிரி ஆட்டி விடுதாமா. அந்த தொட்டில ஆட்டி விட்டு இருக்கும் பொழுதே ஒரு 10 கழிச்சு அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பா பட்டிருக்கான். உடனே அவ 10 கழிச்சு டக்குன்னு எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு போய் ஹாலில் பார்த்தா எதுவும் இல்லையாம்மா. சரி குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்காமா. ஆக்சுவலி என்னன்னா, நான் சொன்னல முன்னாடியே அவங்க அத்தை வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தூக்கத்தில் வந்த அந்த அவங்க அத்தை பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு இது வந்ததுன்னு சொன்னல, அது வந்து அப்படியே ரியலாக நடந்த மாதிரியே இருந்ததான். அவளும் ஹாலில் எந்திரிச்சு போய் பார்க்குறாளாமா, திடீர்னு வெளியே போய் பார்க்குறாளாமா, அப்புறம் சாமிக்கு முன்னாடி நின்று விளக்க பற்ற வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு திணீரை வச்சுட்டு மறுபடியும் ரூம்குள்ளார வரா அந்த குழந்தை படுத்திருக்க ரூமுக்கு. என்ன மாதிரி நடந்துச்சாமா அன்னைக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா, போன வருஷம் 2023 வாங்கின கேலண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேலண்டர்ஸில் சாமி படம் போட்ட படம்லாம் ஒரு 2-3 கேலண்டர்ஸ் இருந்துச்சாமா, அதை வந்து அந்த டேட்டை மட்டும் கிழிச்சிட்டு அந்த சாமி போட்ட படத்தை மட்டும் அந்த பெட்ரூம்லேயும் இந்த பெட்ரூம்லேயும் கரெக்டாக அவங்க எங்கே படுத்திருக்காங்களோ அந்த படுத்திருக்கிறதுக்கு நேராக அந்த செவுத்தில் மேலே செல்லோ டேப்பிட்டு ஒட்டிடலாம். அந்த படத்தை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறது கம்மியாயிடுச்சுன்னு சொன்னான். அந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு 5-6 தாண்டிருச்சான். அது வரைக்குமே அவளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் எதுவும் வரலையாம்மா. ஒரு நாள் நைட்டு ஹாலில் கரண்ட்டு போயிடுச்சாம்மா. அன்னைக்கு பெட்ரூம்லேயும் நல்லா காத்தோட்ட இல்லையா, இந்தாண்ட பெட்ரூம்லேயும் நல்லா காத்தோட்ட இல்லையா, ஸோ ஹாலில் படுத்துக்கலாம், கொஞ்சம் ஜன்னல் பெருசாக இருக்கான் ஹாலில், அதனால் ஹாலில் படுத்துக்கலான்னு 3 மீனா அவளோட ஹஸ்பண்ட் அந்த குழந்தை 3 ஹாலில் படுத்து தூங்குறாங்களாம்மா. நைட் அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு அன்னைக்கும் ஒரு கனவு வருதாம்மா. அந்த கனவில் அவ வந்துட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளார தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இப்போ அந்த உருவம் வந்துட்டு அந்த பெட்ரூம்குள்ளார ஒரு கார்னரில் அங்கே நின்றுட்டு ரொம்ப நேரமாக இவ ஹஸ்பண்டையே முறைச்சி பார்த்துட்டு இருக்காம்மா. இவ வந்து தூக்கத்தில் எதுக்கு ஒரு மாதிரி பயந்து ஏன் இப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு எதுவும் கேட்கும் பொழுது அந்த உருவம் சொல்லிச்சாம்மா, இந்த வீட்டில் எனக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். அவ தூக்கத்திலேயே என்ன பொருள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த
உருவம் ஒரே ஒரு பதில் தான் சொன்னிச்சான், எனக்கு தேவையான பொருள் இந்த வீட்டில் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ஒரு பதில் தான் சொன்னிச்சான். மறுபடியும் அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாலாம், எந்திரிச்சுட்டு அவளுக்கு அப்படியே முகம் எல்லாம் வேர்த்து போச்சான், கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கல் எடுத்துக்கிச்சான். என்னடா இது நாள் வரைக்கும் நடந்தது ஏதோ ஒரு நம்மளோட ஒரு ஃபீலாக வேற ஒரு ஃபீலாக இருந்தாலும் இது இன்னும் ரியலாக நடக்கிற மாதிரியே இருக்கு, நிஜமாவே இந்த வீட்டில் ஒரு வேளை ஏதோ ஒரு அமனுஷ்யமான சக்தி இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப பயந்துட்டாலாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அவள் சமைச்சுக்கிட்டே இதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தாலாம். ஆக்சுவலாக அந்த கனவில் அந்த உருவம் பேசினது என்னமோ ஒரு மாதிரி தெலுங்கு லாங்குவேஜில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி பேசிச்சான். ஆனால் அவள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, எனக்கு என் பொருள் வேணும் அப்படின்னு அந்த உருவம் சொன்னதாக தான் அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து ஒருவேளை நாம் தான் எல்லாம் தப்பு தப்பாக நினைக்கிறோமோ, சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் ஃபீல் ஆகுறதுனால இங்கேயே ஏதோ ஒன்று இருக்குது நாம் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுறா. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு போகும்போது என்னென்னமோ பேசுகிறாங்க, என்ன சாப்பாடு செஞ்சீங்க, உங்கள் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ பேச்சு வாக்கில் என் ஃப்ரெண்டு மீனா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தவங்க ஏன் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, அவங்களுக்கு பெங்களூரில் வந்துட்டு வேலை கிடச்சிருக்கா, அதனால் ஃபேமிலியோட அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரிங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை பழம் தேங்காய் எதுவும் கட்டலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார பொருள் என்ன சொன்னதுன்னா, இல்லையே எங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் கட்டலைங்க, இது பக்கத்து அந்த நீங்கள் தங்கியிருக்க வீட்டில் தான் ஏதோ ஒரு பூஜை பண்ணாங்க, அது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எலுமிச்சை பழமும் தேங்காயே கட்டினாங்க, எங்களை கூட டச் பண்ண வேணான்னு சொன்னாங்க அந்த பூஜை பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா ஏன் இதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரிலங்க, நீங்கள் வேணால் கீழே இருக்க ஆண்ட்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க வேணால் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஒரு நாள் நைட்டு அவளுக்கு ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்கா, ஃபோன் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு படுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவள் எப்படி படுத்துக்குவான்னா, நேராக படுத்துட்டு அந்த கை இருக்குல்ல கையை எடுத்து இப்படி நெத்திக்கிட்டேயும் கண்ணுக்கிட்டேயும் வச்சு இப்படி போட்டுட்டு தான் அவள் வந்து படுத்துக்குவானா. அவளுக்கு தூக்கம் வரலையாம் அந்த டைமில், பளிச்சுன்னு ஏதோ ஒரு வெள்ளையா, அப்போ ஒரு மின்னல் அடித்தா வெளிச்சம் வரும் இல்லையா, ஒரு மாதிரி பளிச்சுன்னு அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இந்த ரூம்குள்ளார வந்துச்சாமா. அவள் பயந்து போய் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாள். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறா, அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்போ டைம் வந்து ஒரு 11:00 11:30 இருக்குமா. மறுபடியும் சைடாக திரும்பி படுத்துக்கிறானா, சைடாக திரும்பி படுத்ததுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிறாள். மறுபடியும் அதே மாதிரி வெளிச்சம், பளிச்சுன்னு மின்னல் அடித்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துச்சாமா. கண்ணை மூடினாலுமே என்னதான் நம்மளுக்கு வெளிச்சம் வந்தால் தெரியல, மறுபடியும் என்னடா வெளிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறா. ஒருவேளை ஃபோன்லேருந்து தான் இப்படி ஏதாவது வெளிச்சம் வருது, மெசேஜ் இருந்தால் ஒரு மாதிரி வெளிச்சம் வரலோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபோனை வந்து கமுத்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாமா. ஒரு 10 செகண்ட் கழித்து படுக்கிறா, மறுபடியும் அதே மாதிரி வெளிச்சம் வந்துட்டு போதாமா. அன்னைக்கு அவ்வளோதாங்க, அன்றைக்கும் அவளுக்கு தூக்கம் போச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதையுமே சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு இந்த வீடே பிடிக்கல, பேசாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, நீங்கள் கூட உங்கள் மேனேஜர் யார் எங்கேயோ ஒரு வேற ஏரியாவில் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஏரியா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம அங்கேயே போயிடலாமா, அங்கேயாவது உங்கள் மேனேஜரோட ஒய்ஃப்லாம் இருக்காங்க, அவங்களாம் தமிழ் பேசுவாங்கல்ல, எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியாகவே எனக்கு ஃபீல் ஆகும், இங்கே எனக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, தயவு செஞ்சு நம்ம வீடு மாறிடலாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட், சரிம்மா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸுக்கு அப்புறமேட்டு அவங்க ஹஸ்பண்ட், சரிம்மா நம்ம வீட்டை விட்டு மாறிடலாம், எனக்குமே ஆஃபீஸ்லேருந்து இந்த வீட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம ஆஃபீஸ் பக்கமே ஒரு வீடு மாற்றிட்டு அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வீடும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, வீடையும் பார்த்துட்டாங்க, இப்போ எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு போகும்பொழுது அந்த பில்டிங்கில் இருக்க
எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வரணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அப்புறம் கீழே ஒரு ஆன்டி சொன்னாங்க இல்லையா, அந்த ஆன்டி கிட்டையெல்லாம் சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த ஆன்டி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த மேலே ஒரு எலுமிச்சப்பழமும் தேங்காய் கட்டிட்டு இல்லாமா அதை எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை ஆன்டி அது வந்து நாங்கள் இங்கே வந்தோம்ல அப்போ வந்து ரெண்டு மூணு தாட்டி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ரெண்டு மூணு தாட்டி கண்டு கண்டு கீழே விழுந்துச்சு, நான் தான் எடுத்து கட்டி விட்டேன் மறுபடியும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறா. என்னம்மா சொல்கிற, அது எதுக்கு அவன் கட்டினீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஆன்ட்டி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்குறா. அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இத்தனைலாம் அந்த வீட்டில் எதுவுமே ஃபீல் ஆகலையா, உனக்கு எதுவுமே தெரியலையா, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவில்லையாம்மா எதுவுமே நடந்த மாதிரி, உனக்கு எதுவுமே நிஜமாக ஃபீல் ஆகலையா, நீ வர எலுமிச்சப்பிள வர கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிற என்னென்னமோ சொல்கிற, நிஜமே உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையாம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமோன்ஷமான ஏதோ ஒரு உருவம் நடுற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க, அதனால தான் கூட அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு நாங்கள் பூஜை பண்ணி தேங்காய் எலுமிச்சப்பழம் எல்லாம் கட்டி விட்டோம், அந்த பூஜை பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலுமிச்சப்பழத்தை தேங்காயை கலட்டுற வரைக்கும் அந்த உருவம் இந்த வீட்டுக்குள்ளார வராது, யாரும் அந்த ரெண்டு பொருளையும் தொட்டுறாதீங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. நீ என்னன்னா வந்த ஒரே வாரத்தில் அந்த எலுமிச்சப்பழத்தை தேங்காயை கழட்டி வச்சுருக்க, உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையாம்மா அந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு மீனா நடந்தது எல்லாத்தையும் இந்த ஆன்ட்டி கிட்ட சொல்கிறா. இது வந்துட்டு அந்த ஆன்ட்டி கேட்டதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாளே மறுபடியும் அதே பூஜை அந்த வீட்டில் நடக்குது, அந்த பழைய எலுமிச்சப்பழத்தை தேங்காயும் கழட்டிட்டு மறுபடியும் ஒரு பூஜை பண்ணுறாங்க, பண்ணி மறுபடியும் ஒரு எலுமிச்சப்பழத்தை தேங்காயும் புதுசாக கட்டுறாங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு மீனாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் அந்த பூஜை நடந்த இடத்துல மூணு பேருமே அவங்க ஃபேமிலி மூணு பேருமே இருந்தாங்க. பூஜையே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வண்டியில் பாய் சொல்லிட்டு ஏறி உக்காரும் பொழுது மீனா வந்துட்டு அவள் தங்கியிருந்த வீட்டை அந்த கதவை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கனவுல அந்த உருவம் அவளுக்கு நிறைய டைம் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உருவம் ஒரு மாதிரி பகல் டைம் தானாங்க, அது பகல் டைமில் ஏதோ ஒன்று அது அவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு புகை வந்தால் எப்படி இருக்கும், கருப்பு கலரில் ஒரு புகை, அந்த புகையை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருந்தது அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாங்க. அப்படியே திரும்பி பார்த்தவ அப்படியே வேகமாக மறுபடியும் முன்னாடி திரும்பிக்கிட்டாலாம். அப்பா சாமி இனிமேட்டு அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலாம். இப்போ புது வீட்டில் இருக்காங்களா, இப்போ நல்லா நிம்மதியாக இருக்காங்களா, இப்போ இருக்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா, இந்த ஸ்டோரி தாங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்டோரியை கேட்கும் பொழுதும் கேட்டதுக்கப்புறம் எனக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, அந்த ஸ்டோரியை அவ சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த கால் கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஆட்டி பேசிகிட்டு இருக்கும்போது கால் கட்டானதே கிடையாது. ஸ்டோரி வந்து நான் உங்ககிட்ட சின்னதாக தான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவள் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவன் நானும் அவளும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அந்த ஸ்டோரிக்காக மட்டுமே. கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் கட்டாச்சா, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கட் ஆயிடுச்சிங்க, இப்படியே கட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கையிலையே வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு சமைச்சிட்டு இருந்தேன், அதனாலே என்னன்னு தெரியல என் ஃபோனு கீழே விழுந்துருச்சுங்க, கீழே விழுந்து என் ஃபோனில் ஒரு கிராக். அப்புறம் அடுத்த நாள் துணி வந்து வெளியே காய வச்சுருந்தேங்க, காய வச்சுருந்த துணி மழை வருதுன்னு நான் எடுக்க போனேன், எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளார வரங்க ஒரு இடத்துல கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேங்க. இது ஒரு சம்பவம், எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை, நான் எப்பவுமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் எந்த ஒரு விஷயத்துலையும், இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். ரெண்டாவது நான் சொன்னல ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று காதுக்கு பக்கத்தில் வந்து புசு புசுன்னு ஊதுது, மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சுங்க. அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம காதுக்கு பக்கத்தில் யாராவது படுத்திருந்தா இல்லை உட்காந்துருந்தாலோ அவங்க வந்து அவங்க மூக்கில் மூச்சு விடும் போது நம்ம காதுக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த ஃபீலை வச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட அந்த ஸ்டோரியவே நான் சொன்னேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட அந்த சம்பவத்தை சொன்னால்
எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இல்ல, அதை வச்சு அந்த ஃபீல்ல தான் நான் உங்ககிட்ட ஸ்டோரியே கன்வே பண்ணேன். இதுதாங்க எனக்கு நடந்துச்சு. இது வந்து அமானுஷ்யமான விஷயமானு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு ஃபோன் கீழே விழுகிறதாகட்டும், இல்லை நான் துணி எடுத்துட்டு வரும்பொழுது, அதை கூட விடுங்க, அந்த படுத்துட்டு இருக்கும் போது ஒன்று காது கிட்ட ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னல, அதுதாங்க ஹைலைட்டே. அதுக்கப்புறமேட்டிலிருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹாரர் ஸ்டோரி இனிமேல் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி தான் ஆகணுமா, பேசாம இந்த சேனலை மூடி வச்சுட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஓரியன்டா போயிடலாம், இனிமேட்டு ஹாரர் ஸ்டோரியும் நம்மளுக்கு வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பயம் ஆயிடுச்சு. இப்ப அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்பா இருக்கு. என்னன்னா, இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நான் ஹாரர் ஸ்டோரி அப்லோட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பீதி ஆகிடுச்சு. ஒரு வேளை நான் ஏதாவது ஸ்டோரி அப்லோட் பண்ணேன்னா கொஞ்சம் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஹாரர் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ண மாட்டேன், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ்.